சூர்யா ஒரு முடியோட தான் இருக்காரு போல, கொஞ்சம் கூட கேப் விடாம நடிச்சு வேற லெவல்ல ரசிகர்களை வெறியேற்றணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கங்குவா படம் கிட்டத்தட்ட 2 வருஷமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ரசிகர்களை ரொம்பவே பட்டினி போட்டாச்சு. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வேற லெவலில் விருந்து கொடுக்கணும் முடிவு பண்ணுறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கர்ணா அப்படிங்கிற ஒரு பேண்ட் படத்தை கமிட் ஆனார். ஆனால் அந்த படமும் பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களாக அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போயிடுச்சு. இப்போது திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சூர்யா 44 படத்தில் கமிட் ஆகி நடித்தார், ஒரு செட்டியில் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வெற்றிமாறனோட வாடிவாசல் படம் இருக்குது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூர்யாவும் அமீரும் சேர்ந்தே தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல முறை உறுதியாகவே சொல்லிட்டோம். இந்த நேரத்தில் சூர்யா அவர்கள் வேற ஒரு புது படத்தில் கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக வந்திருக்குது. அந்த இயக்குனர் யார், கம்பெனி யார் அப்படின்னா, அதாவது நமக்கே தெரியும் சிம்பு நடித்து இங்கே வெளிவந்த 10 தலை அப்படிங்கிற படம், அந்த படம் வந்து ஒரு கன்னட படத்தோட ரீமேக்கு. கன்னட படத்தின் பெயர் மஃப்டி. நம்ம சிவராஜ்குமார் பார்த்தீங்களா, ஜெயிலில் வந்து கலக்குனாரு, அவரே தான், அவரே சிவானாவே நடித்த அந்த படம் தான் மஃப்டி. அந்த கேரக்டர் தான் நம்ம சிம்பு வந்து இங்கே நடித்தார். ஸோ மஃப்டி படம் அங்கே பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அந்த படத்தை இயக்கியவர் தான் நார்த்தன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், கன்னட இயக்குனர், பக்கா கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்னு அங்கே பேர் எடுத்தவர். அவர் தான் நம்ம சூர்யாவை சந்தித்து அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் கதையை சொல்லி, மாசான கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டாராம். சரிப்பா, இது மாதிரி நிறைய இயக்கங்கள் சூர்யாவை சந்திக்கிறதும் கதை சொல்லி ஓகே பண்ணுறது சகஜம்தான். அப்படி பார்த்தா தமிழ்லேயே ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. இவர் படம் தான் அடுத்தது பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எதை பற்றி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தயாரிப்பு கம்பெனியும் இந்த ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் சாதாரண தயாரிப்பு கம்பெனி இல்லை, மிகப்பெரிய படங்களை தயாரித்தவங்க, பிரம்மாண்டமான படங்களுக்கு பேர் போனவங்க, நம்ம ராஜமொழி வச்சியெல்லாம் படம் பண்ணவங்க வேற யார், நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். அவங்க தான் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. நார்த்தன் இயக்குகிறார், சூர்யா நடிக்கிறார். கொஞ்சம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாடிவாசலை நம்ம வெற்றிமாறன் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா பரவாயில்ல, மறுபடியும் வெற்றிமாறம் வந்து வாடிவாசலை பொங்கலுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஆரம்பிச்சுக்கலாம்னா இயல்பாகவே சூர்யாவுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் வரும், பேசாமல் கம்பெனி ரெடியாக இருக்குது, டைரக்டர் ரெடியாக இருக்காரு, அவங்க வேறு நச்சரிக்கிறாங்க, அவங்க டேட்டா ஏ வேஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த வந்து நடிக்க போயிடுவார். இப்போ அந்த படம் பாதியில் இருக்கும்போது திடீர்னு வெற்றிமாறம் இதை முடிச்சுவார். ஸோ இந்த ஒரு சிக்கலால் வாடிவாசல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வெற்றிமாறன் கொடுக்கக்கூடாது. மற்றபடி நார்த்தன் ஒரு சூப்பர் இயக்குனர் தான், பெரிய பேனர் கண்டிப்பாக சூர்யாவுக்கு தேவை. எதுவாக இருந்தாலும் வாடிவாசலை முடிச்சு தான் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது நாம உறுதியாக சொல்லலாம். அது கூட வெற்றிமாறன் விடுதலை 2ல குறிப்பா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான். சோ பொறுத்து பார்ப்போம் இந்த புது அப்டேட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க. நார்த்தனோட மஃப்டி படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா, கன்னடத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க.